இவர் சொன்ன விஷயங்கள் நிறைய ரிசர்ச் ஓரியன்டா இருந்ததுனால அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நம்ம தயாநிதி சுவாமி அவர் வந்து இதை பத்தி ரிவ்யூ பண்ணி ஒரு ரெண்டு வாரம் சொல்வார். இவர் நேத்திலேருந்து நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி பண்ணிட்டு இருக்கார். இவரை பத்தி நேத்தே நம்ம சொன்னோம், நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவிசத்துல இருக்கார். தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் வச்சுண்டு தன்னுடைய வித்வத்தையும் அதையும் வளர்த்துண்டு அருள் செயல் அதிகாரியாகவும் இருந்துட்டு எல்லா கைங்கரையும் ஈடுபட்டு லௌகிக விருத்திலையும் பெரிய இதில் இருக்கார். இங்கே இந்த என்டையர் பிரமிசஸ பார்த்துக்கிற ஒரு அவர் தான் இந்த தேசிக வித்யா பவனத்தை. அதனால அப்பேற்பட்ட கைங்கறி பண்ணிருக்கார், நிறைய ரிசர்ச் பண்ணி புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதனால நம்மெல்லாம் ஏதோ ஒரு விஷயமா கேட்டோம், அவருடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதனால இப்ப இவர் ஸ்ரீமன் அரவிந்தன் சொன்ன விஷயங்களை பத்தி இவர் ரிவ்யூ பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுவார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இப்போ இந்த செஷனுடைய ரெவ்யூ பண்ண சொல்றீங்க சுவாமி. ஒரு அகாடமிக்காக பார்க்கும் பொழுது இப்பெல்லாம் எப்படி ரிசர்ச் ஓரியன்ட் இருக்கும் அப்படின்னா, ரிசர்ச்சோட மெத்தடாலஜி, ரெவ்யூ ஆஃப் த லிட்ரேச்சர், தென் அவுட்கம் ஆஃப் த ரிசர்ச். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு ரிசர்ச்சில். நம்ம இப்போ பார்க்கக்கூடியதான விஷயம், ஔத்திர பாரதத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றது தான் அவருடைய ப்ரெசன்டேஷனாக இருந்தது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த டெக்னாலஜி இந்த விஷயங்கள்லாம் வைத்து கொண்டு நாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 120 வருஷம் முன்னாடி ரெக்கார்டாக பார்க்கும் பொழுது இந்த இப்போ காமிச்ச கூடிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இடத்திலே இங்கேருந்து போய் பல பேர் பல விஷயங்களை தேசிக சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் எடுத்து காட்டி அதில் எக்ஸ்பர்ட், ஹிந்தியில் எக்ஸ்பர்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான கிரந்தங்களை எல்லாம் ஹிந்தியிலேயே வியாக்கியானம் பண்ணு. அதில் தான் ஒருத்தருடைய படத்தை போட்டு காமிச்சார், கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சார்னு. இந்த நீலமேகாச்சார் சுவாமி வந்து அத்தி நிபுணர், எதுலனா வியாக்கரணத்தில் வேதாந்தத்திலையும் அத்தி நிபுணர். பிராச்சீனத்தில் வந்து சின்ன பசங்களெல்லாம் கூட இவருடைய சம்ஸ்கிருதம் பேசுகிறா அப்படின்னா ரெண்டு பேர்த்த உக்காந்து சின்ன பசங்கள்லாம் கேட்பான்னு எங்கள் அப்பா சொல்வார். எங்கள் அப்பா திருப்பதியில் இருக்கும் பொழுது ரெண்டு பேர் ஸ்கூல்லலாம் வந்து பேசினான்னா பசங்கள்லாம் முன்னாடி வந்து உக்காந்து கேட்குமா. அதில் ஒன்று டிடி தாத்தாச்சார் சுவாமி, ஒன்று வந்து நீலமேகாச்சாரது. அந்த மாதிரி சம்ஸ்கிருதம் பேசும்பொழுது நம்ம இப்போ தமிழில் பேசினா எப்படி புரியுமோ அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தை பேசினா அப்படி புரியும். அப்படி அவ்வளோ பெரிய ஸ்காலர் வந்து கீழே லெவலில் தான் பேசுவாராம். அதே மாதிரி சதஸில் பேசினா கூட இந்த பம்பார்டிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாராம். எப்படி சரளமாக என்ன சம்ஸ்கிருதம் யூஸ் பண்ணமோ அப்படி யூஸ் பண்ணக்கூடியவர்கள் சுவாமி. இந்த இவருடைய விஷயங்கள்லாம் எடுத்து காமிச்சார். இவருடைய இவருடைய குமாரர் பற்றி தான் சொன்னோம், கோவிந்தாச்சார் அப்படின்னு. அப்புறம் சீனிவாசாச்சார்னு ஒருத்தர் இந்த லக்ஷ்மி நாராயண ஸ்ட்ரீட்டில் இருந்தார், மாம்பழத்தில் உள்ள நல்ல. ஆக்சுவலாக அவரெல்லாம் வந்து மதுராந்தகத்தில் வியாக்கரண சாஸ்திரம் வாசிச்சுட்டு அந்த காலத்தில் அந்த சிரமப்பட்ட இதனால வேற இதுக்கு போயிட்டார். ஆனால் சம்ஸ்கிருதத்தை நல்ல எழுதக்கூடியவர் அவர்லாம், அவர் பரமிஸ்டர். அவருடைய பேரெல்லாம் கூட வருவான் இங்கே கோவிலுக்கு. அப்படி ஐஐடியில் தான் படிச்சுட்டு இருக்கான், படித்ததோ டாக்டரேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த மகான்கள்லாம் இங்கேருந்து ஔத்திர பாரதம் போய் எங்கன்னா காசியில், காசியில் இருக்கக்கூடியதான அந்த யூனிவர்சிட்டியில் அத்வைத்தர்கள் தான் மொத்தம் அங்கே. அந்த இடத்துல போய் விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஒரு சேர் ஒன்று நிர்மாணம் பண்ணான் அந்த காலத்தில். அது போய் அந்த விசிஷ்டாத்வைத சேரை வந்து நிர்வாகம் பண்ணி பல கிரந்தங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற தேசிய கிரந்தங்கள், முக்கியமாக ஸ்ரீபாஷ்யம், நியாய சித்தாஞ்சனம், இந்த மாதிரி கிரந்தங்களை எல்லாம் ஹிந்தியில் எழுதின, ஹிந்தியில் எழுதப்பட்டது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க, ஔத்திர பாரதம், டீட்வானா, ராஜஸ்தான்,
இந்த தனஷ்யாமாஜின்னு ஒருத்தர் காமிச்சார், தாடி வச்சுன்னு உட்காந்துருந்தாரு. அவரை வந்து அடியன் மீட் பண்ணிருக்கேன். எங்கன்னா போபாலில் ஜீராப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்கள் போனோம். அந்த ஜீராப்பூரில் பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டியிருக்கா. யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய முந்த்ரா அப்படின்னு ஒரு ஃபேமிலி. அந்த அங்கே அந்த அந்த கோவிலில் நிர்மாணம் பண்ணும்போது அடியன் அங்கே கைங்கரியத்துக்கு போன சம்ப்ரோக்ஷன கைங்கரியத்துக்கு. அப்போது இந்த தனஷ்யாமாஜி அவரோட சிஷ்யர் யார் போத்தர் இருக்கார், இன்னொருத்தர் பூஜையாச்சாரியா, ஆ ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. நான் போய் அந்த சுவாமி யாரோ வந்திருக்கா, சுவாமி யாரோ வந்திருக்கான்னா நான் ஏதோ சன்னியாசி போல இருக்குன்னு நினச்சி நான் போய் எங்கன்னு தேடினேன். சுவாமி இவர் தான் அப்படின்னா இவர் ஸ்வேட்டர்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தார். அப்புறம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஏதோ பேசினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சம்ஸ்கிருதம் தெரியுமானு தெரியும் அடி என்ன, சம்ஸ்கிருதத்தில் பேசினோம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள்லாம் வந்து எங்களுடைய பரம்பரைன்னு பார்த்தோன்னா வந்து எங்கள் பெரு எங்களுடைய வீரராகவாச்சார், பாலமுகுந்தாச்சார் இவர்கள்லாம் வந்து சன்னதி பரம்பரையாக நாங்கள் அங்கே எங்கள் பிரிவெல்லாம் வாசித்தோம். எனக்கு வாசிக்கணும்னு சொல்லி வீரராகவாச்சார் வந்து என்எஸ்ஆர் சுவாமிகிட்ட அமிச்சார் திருப்பதியில். அந்த காலத்தில் என்ன திருப்பதியில் போய் வாசித்தோம், என்எஸ்ஆர் சுவாமிகிட்ட நான் வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் சரியாக வரல, தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீ சாயங்காலம் வாரம் ஒரு பெரிய ஒரு மேடை ஒன்று போட்டிருந்தா, சரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறா போல இருக்குன்னு. அந்த சம்ப்ரோக்ஷனைக்கு அங்கமா பாகவத பாராயணமா கதா சாயங்காலம். நான் நினச்சேன் சரி இவர் உட்காந்து பேர் ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான்னு நினைச்சா நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உட்காந்துருந்தா. 3000 பேர் சுவாமி, 3000 பேர் இந்த சம்ப்ரோக்ஷன உபன்யாசம் அந்த ஊர் மக்கள் இவாள்லாம் உட்காந்து நீர் நினைக்க மாட்டீங்க. அவர் சுவாமி என்ன சொன்னார், எங்கெல்லாம் மேலே உட்கார சொன்னார், உட்காந்து இதெல்லாம் அவர் சொன்ன இந்த மாதிரி பண்டிட்லாம் வந்திருக்கா இதுலேருந்து தட்சிண பாரதத்துலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். முதல்ல வந்து ஹரே ராம தான் ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் அந்த எல்லாம் சொன்னான். அதுக்கப்புறம் ஹிந்தியில் உபன்யாசம், நீங்கள் நம்ப மாட்டீங்கோ அவர் பேசுறது தான் கேட்குமே தவிர ஒரு சத்தம் அங்கே ஒரு சத்தம் உட்கார்ந்தவா மொத்த சிஷ்யா நீ நம்ம எல்லா சிஷ்யாக்களும் எவ்வளோ வர அந்த சம்பிரதாயத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் போகிறோம். எல்லா ஷர்ட்லேயும் அந்த வடகளை திரும்பணும், எல்லா ஷர்ட்லேயும் வடகளை திரும்பணும்னு உட்காந்துருந்தான். மொத்த பேரும் பின் ட்ராப் சைலண்ட். அப்போது அவெல்லாம் ரொம்ப சமப்பட்டு இங்கே பக்கம் வந்து சில பேர் வாசிட்டு போன. இப்போ இந்த சுக்ரீவன் கிராலாம் சுவாமியெல்லாம் சொன்னார், இவெல்லாம் அபிநவ ரங்கநாமத மகாதேசிங்கிட்ட ரொம்ப நல்லா வாசிச்சுட்டு அங்கே போனவர்கள். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் இருந்திருக்கார்கள். இப்போ வந்து லிட்டில் நோனை காமிச்சிருக்கார், இன்னும் அன்னோன் நிறையா இருக்கு. இந்த லிட்டில் நோன் அன்னோன் ரிசர்ச்சில் பண்ணணும். லிட்டில் நோன் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சிலது, அன்னோன் நிறையா இருக்கு. அந்த அன்னோனை வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு அவுத்ர பாரதத்தில் இந்த மாதிரி ஒரு தேசிய சம்பிரதாயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சம்பிரதாய இன்னொரு சம்பிரதாயத்தில் பல விஷயங்கள் போயிடுச்சு. இன்னும் நேபாள் வரைக்கும் போயாச்சு. இப்போ நேபாளில் ஒருத்தர் வந்து வேலையெல்லாம் விட்டு பெரிய இது பண்ணிட்டு இருக்கு, அவருடைய போஸ்டெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு சம்பிரதாயத்தில் நேபாள் அவர் பூர்வீகம் நேபாள் இங்கேருந்து படித்து இங்கேருந்து போனவர் தான், சம்ஸ்கிருத காலேஜ்லேருந்து படித்து போனவர் தான். ராஜஸ்தான்லேயும் ஒர்க் பண்ணிட்டு விட்டுட்டு அங்கே போய் இப்போ ஒரு வெங்கடேஸ்வரா மந்திரில் பெரிய மகந்த மாதிரி இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கா சம்பிரதாயத்துக்கு. இங்க இவெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தேசிய சம்பிரதாய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. நம்ம பாருங்க, நம்ம பெரியவா வந்து இவர் வந்து இவரை காமிச்சார், ஒரு ஸ்டேக் மிஸ் பண்ணிட்டார், அதையும் போட்டிருக்கணும். யாருன்னா வெள்ளிவள நாராயணாச்சார் சுவாமி இதுவும் போடணும். ஏன்னா உத்தமேகம் நீலமேகாச்சாருக்கு அப்புறம் அங்க போய் அவுத்திர பாரதத்துல காசியில வந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணது வந்து யாருன்னா நாராயணாச்சார் சுவாமி. நீங்க பாத்துக்கோங்க அந்த காலத்துல அவ்வளோ குளிரா இருக்கும், இப்பயே அப்படி இருக்கும். அப்ப எப்படி அவ அனுஷ்டானத்தை அந்த கங்கையில கிண்டியோட எழுவாராம் சுவாமி, ஏழி பல பல பழப்பழன்னு அந்த அனுஷ்டானத்தை அந்த கங்கையில நடக்குமா, எங்க தாத்தா சொல்லுவாரன், என் பெரியப்பா சொல்லி கேள்வி. ஏன்னா அங்க அப்ப
எப்படி ஆச்சாரமா இருந்து அந்த அங்கு அதுவும் அங்க பனாரஸ்னாலே அத்வைத்தை போட்டாது. ஆனா அங்க ஒருத்தர் உட்காந்து எழுதி பண்றாருன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் ஒண்ணு. இது ஒண்ணு. இன்னொன்னு, குஜராத்ல சுவாமிநாராயண சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுவாமிநாராயண சம்பிரதாயம் வர்தால் என்று அங்க லாஸ்ட் மூலையில குச்சில அங்க வந்து அங்க அங்க அந்த சுவாமிநாராயண சம்பிரதாயத்திலே தலைவர் வந்து அவ அந்த பரமஸ்பூஜ்ய ஸ்ரீ சுவாமி யாரோ அவாதான். அந்த காலத்துல வந்து இங்கேருந்து தட்சிண பாரதத்திலேருந்து அங்க ஒரு வித்வான் ஆசன் போனான். யாருன்னா கஸ்தூர் ரங்காச்சார்னு, கொழியாலம் கஸ்தூர் ரங்காச்சார்னு ஒரு சுவாமி. அவர் யாருன்னா விஷ்ணு சுவாமி இருக்காரு, அவர் சம்பந்தி பரத்தோடைய தாத்தா பித்தாமகர். அவர் வந்து யாரு அப்படின்னா பெரிய நிபுணர், ஸ்ரீரங்கத்துல ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார் அவர். அவருடைய இது என்னன்னா ரிசர்ச்ல பெரிய ஸ்காலர் அவர். அவர் வந்து பாரத இதிகாச காங்கிரஸ் சரித்திரம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு, நாலு வால்யூம் சம்ஸ்கிருதத்துல. அது மாதிரி ஹிந்தியில வந்து பல திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் எல்லாம் ஹிந்தியில பண்றாங்க. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்னா, அவர் பண்ணது சிலதை வந்து அவர் என்டாஸ் பண்ணா விட்டாரா என்னன்னு தெரியல, வேற யாரோ பேர்ல போட்டாரு சிலது. ஆனா அவர் அவ்வளோ இது, அவரை அநேகார்த்தவாதம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்தோர்ல இருக்கும்போது எழுதினேன். அந்த சுவாமி என்னன்னா, குஜராத் சுவாமிநாராயண சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மவுண்ட் எல்லாருமே அவர் கீழே உட்காந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தவா. அங்க ஆஷன் போய் அவரை வச்சு ராமானுஜ சம்பிரதாயத்து, ஏன்னா சுவாமிநாராயண சம்பிரதாயத்து வந்து அவருக்கு வந்து அட்மையிலே வந்து ராமானுஜர் தான். அதனால ராமானுஜருடைய பல கிரந்தங்களுக்கு வந்து காலக்ஷேபம் பண்ணணும்னு அவர் அந்த காலத்துல ஆஷன் போய் அவருக்கு தனியா ஒரு இடம் கொடுத்து கிணறெல்லாம் வச்சு ஆச்சாரமா இருக்கணும்னு சுவாமி இது பண்ணி பண்ணிட்டுலாம் அவ்வளோ இது பண்ணவர் அவர் கஸ்தூர் ரங்காச்சார்னு. அப்படி நம்ம சம்பிரதாயத்துல இருந்தவாள்லாம் இங்கேருந்து அங்க போய், இப்ப இங்க இருந்தவாளுக்கு அந்த காலத்துல ஹிந்தி என்ன படிச்சிருப்பா, ஆனா போய் அந்த லாங்குவேஜ கத்துண்டு அந்த வே ஆஃப் லாங்குவேஜ் கூத்தப்பாக்கம் சுவாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா லாங்குவேஜ் அற்புதமா இருக்கும் ஹிந்தியில. சொன்ன ரெண்டு விஷயம், கல்கட்டால ஒரு சபா நடந்தது. இந்த சபையில வந்து உத்தமூர் சுவாமி, நீலமேகாச்சார், டி டி சுவாமி எல்லாம் போயிட்டு இருக்க அவர் கல்கட்டாலேயே எங்கேயோ. அப்போ வந்து இவாள் சம்ஸ்கிருதத்தை பேசினான். அப்ப எல்லாரும் வந்து தலையாட்டி ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு எங்க பாஷையில சொல்றவா யாரா இருந்தா சொல்லுங்க. அப்போ வந்து நீ கூத்தபாக்கம் சுவாமி தான் ஆரம்பி 20 நிமிஷம் பேசினாரா ஹிந்தியில. அங்க இருக்கிறவாள்லாம் இவர் எந்த ஊர், இங்கேருந்து நம்ம ஊர்ல இருந்து அங்க போனவரா அங்கேருந்து இங்க வந்தவாள், அப்படி ஒரு ஞாத்தாவா இருந்த. இப்போ நம்ம பார்க்கணும், தேசிய சம்பிரதாயத்தினுடைய ஒரு விஷயத்த இங்க இருக்கிறவாள்லாம் எவ்வளவு சமப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மடத்தெல்லாம் பிருந்தாவன் ஆட்டம், அயோத்தியாவாட்டம், இன்னும் பல இடங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத இடங்கள்லாம் இன்னும் இருக்கு. அதுல வந்து ரொம்ப அற்புதமா பண்ணார். அதுல இந்த பையன் ரொம்ப ராகவன் ரொம்ப ஆச்சரியமா பிரசன்ட் பண்ண. அது என்ன அப்படின்னா, ஒரு மெத்தடாலஜி, நம்ம ஒரு நம்ம வந்திருக்க பயிலரங்கம் ஒன்றா இருந்தாலும் பயிலரங்க சார்ந்த சித்தர்கள் எங்க இருக்கார்கள் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது வந்து ரொம்ப அற்புதமா பண்ணார். அதுவும் ஒரு அவரை படிக்கிறது இன்ஜினியரிங்னால அந்த மெத்தடா டூல்ஸ் யூஸ் தென் வெரி குட் இந்த வே ஆஃப் பிரசன்டிங் த மெத்தடாலஜிக்கல் வே. அதுல ரெண்டு இன்னொரு விஷயம், கொஞ்சம் பேசும்போது ரொம்ப எக்ஸசைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இது நம்மளுடைய சபா, அதுல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அன்னவுனா நிறைய பேர் வரும்போது என்ன ஆகும்னா, பேசுறவா வந்து ரொம்ப இதுவா பேசுறா, இவனுடைய சம்பிரதாயத்து விஷயத்தை சொல்றதுனால ரொம்ப இதுவா பண்றா, இவனே திருப்தி அடைஞ்சுக்கிறா நினைச்சுப்பார்கள் பாக்குறவர்கள் ஆடியன்ஸ். அதனால பண்ணும் போது என்னமா இருக்கணும்னா, அப்படியே பழகிட்டோம் அப்படியே. ஏன்னா அது வந்து அந்த அந்த ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால ரொம்ப இது. பட் அகடமிக்கா அது வந்து நம்ம பண்ணும்பொழுது என்னவா இருக்கணும்னா, நம்ம பேசறதுதான் கேட்கணுமே தவிர அந்த ஆட்டங்கள்லாம் அங்கேயிருந்து வரும். ஆனா ரொம்ப அழகா பண்ணார். என்ன இந்த மாதிரி பண்ணாதான் அடியனுக்குலாம் ரொம்ப ஒரு இஷ்டம். என்னன்னா, இந்த மெத்தடாலஜி ரிசர்ச் ஓரியன்டா பண்ணும் பொழுது பல விஷயங்களை சொல்றாரு இல்லையா, எப்படி எல்லாம் இருக்குன்னு, அதுக்கு இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க. சின்ன வயசுல இவ்வளவு படிக்கையும் படிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அவருக்கும் அவருடைய ஆலோசகரா இருந்து சுவாமி பல விஷயங்களை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப அழகா இருந்தது.
இந்த செஷன் எல்லா செஷனும் அழகா இருந்தது. இது அதுக்கு ஒரு ஃபெதர் டு ஹேட் மாதிரி, இது ரொம்ப அழகா இருந்தது. பரம கிருபையோட இந்த சபையை அலங்கரிச்ச டாக்டர் ஸ்ரீவே கோழியாரம் தயாநிதி சுவாமிக்கு நம்ம அமுதன் சுவாமி மரியாதை பண்ணுவார் சபைக்கு.